ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்லும்படியான தேவனுடைய வாக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நான் அல்ல கத்தருங்களோடு பேச விரும்புகிறார் கவனமாய் கேளுங்கள் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த நாட்களிலே இந்த கொரோனா என்ற வியாதி மனிதனுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது மக்கள் பிழைத்திருப்பதற்காக கொண்டிருந்த சகல நம்பிக்கையையும் இழந்து காணப்படுகிறார்கள் பணத்தை வைத்து மருத்துவம் பார்த்து பிழைத்து கொள்ளலாம் என்று நம்பினவர்கள் நடுத்தருவில் நிற்கிறார்கள் சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் நானூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்கார குடும்பம் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன்தான் அந்த ஒரு வாரிசுக்கு கொரோனா வந்தது கோடி கோடியாய் செலவழித்து பார்த்தார்கள் ஆனால் அவனை காப்பாற்ற முடியவில்லை எவ்வளவு துக்கமான விஷயம் என்று சற்று யோசித்து பாருங்கள் சிலர் படிப்பு அறிவு அனுபவம் இருந்தால் இந்த கொரோனாவிலிருந்து இருந்த தப்பலாம் என்று நினைக்கிறாங்க ஆனால் எத்தனையோ மருத்துவர்கள் மறித்து போனார்களே அவர்களுக்கு இல்லாத படிப்பா அறிவா அனுபவமா ஆகவே இது எல்லாமே மனிதனை கைவிட்டு விட்டது அது மட்டுமல்ல ரொம்ப பக்தியாக இருந்தால் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைத்த பக்திமான்கள் அநேகர் இல்லை ஊழியம் செய்தால் பாதுகாப்பா வேதம் ஊழியக்காருடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி இருந்தும் இந்த ஏப்ரல் மே மாதங்களில் ஆயிரத்துக்கும் அதிகமான ஊழியக்காரர்கள் சபை போதகர்கள் மறித்து ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு சென்று விட்டார்கள் தமிழ்நாட்டில் கூட எனக்கு தெரிந்த எனக்கு நெருங்கின என் வயதிற்குட்பட்ட அநேக ஊழியக்காரர்கள் மறித்து போனார்கள் ஆகவே ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருப்பவன் இல்லாதவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த கொரோனா மனிதனை வாரி கொண்டு போகிறது ஆகவே மனிதர்கள் இன்றைக்கு பிழைத்திருப்பது எப்படி என்ற கேள்வியோடு வாழ்கிறார்கள் மாஸ்க் போட்டால் பிழைச்சிக்கலாமா வேக்சின் போட்டால் பிழைச்சிக்கலாமா ஹேண்ட் சானிடைசர் அடிக்கடி யூஸ் பண்ணால் பிழைச்சிக்கலாமா சமூக இடைவெளியை பின்பற்றினா பிழைச்சிக்கலாமா பல வழிகளை கையாண்டு எப்படியாவது இந்த கொரோனா சீசனில் பிழைத்திருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் மனிதனுக்கு விடை தெரியவில்லை விஞ்ஞானிகளுக்கு விடை தெரியவில்லை இன்றைக்கு கத்தர் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் சாகாமல் பிழைத்திருப்பது எப்படி என்று நமக்கு போதிக்கப் போகிறார் எத்தனை பேருக்கு இந்த தலைப்பை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கிறது ஆம் நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு ஒரு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஒரு வேக்சின் போட்ட மாதிரி நாம் சாகாமல் பிழைத்திருப்பது எப்படி சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினேழை இதற்கு ஆதார வசனமாய் நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினேழு சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் இன்றைக்கு ஏராளமான மக்கள் சாகும்போது கடவுள் எங்கே என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது கடவுள் ஏன் மனிதர்கள் சாகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று மனுஷன் நினைக்கிறான் ஆனால் தேவனும் சரி இந்த பரிசுத்த வேதாகமமும் சரி மனிதனுடைய மரணத்தை ஒருபோதும் கொண்டாடினதில்லை அது பாவியாக இருந்தாலும் சரி பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி மனிதன் சாவதை தேவன் விரும்புகிறது இல்லை விரும்பினதும் இல்லை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் எண்ணற்ற உதாரணங்களை வேதத்தில் காண்பிக்க முடியும் சிலவற்றை நாம் பார்க்கலாம் ஆதாம் ஏவாள் சாகக்கூடாது என்று கத்தர் அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார் இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் அவர்கள் அதை புசித்து சாக கூடாது என்று தேவன் விரும்பினார் அப்புறம் அந்த பெற்றோருக்கு காயின் ஆபேல் பிறந்தார்கள் ஆபேல் சாகக்கூடாது என்று நினைத்த கர்த்தர் காயினிடத்தில் வந்து பட்சமாய் பேசுகிறார் அவனுடைய இருதயத்திலே ஆபேல் மேல் கொண்டிருந்த அந்த எரிச்சல் நீங்கும்படி அன்பாய் பேசுகிறார் அவனிய அவன் கொண்டு வந்த காணிக்கையை கத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு ஏன் காயினிடத்தில் வந்து கத்தர் பேச வேண்டும் என் ஆபேல் சாகக்கூடாது சரி ஆபேல் செத்துட்டான் காயின் அவனை கொன்று போட்டான் ஏன்னா பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே மடிவான் அடுத்து காயின் சாக கூடாது அதுக்காகத்தான் திரும்ப இறங்கி வந்து காயின் இடத்துல ஆபேல் லங்கன் கேட்குறாரு அதுக்கப்புறம் நீ இப்படி செய்ததுனால சபிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாபத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை பார்க்கிற எவனும் கொன்று போடுவான்னு காயின் மேலே கத்தர் ஒரு அடையாளத்தை போட்டார் காயினை யாரும் கொல்லக்கூடாது என்று அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார் இதிலிருந்தே நாம் நம்முடைய தேவனுடைய அன்பான இருதயத்தை அறிந்து கொள்ளலாம் மனிதன் சாவதை ஏன் ஒரு பாவி சாவதையும் கூட தேவன் விரும்புகிறது இல்லை நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்து சகல ஜனங்களையும் கொண்டதே தேவன் ஜனங்கள் அழியக்கூடாது என்றுதான் நோவாவின் இடத்திலே பெரிய பேழை செய்ய சொன்னார் அது மட்டுமல்ல நூறு வருஷம் தேவன் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பொறுமையாய் காத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் ரட்சிக்கப்படல ஆனால் கீழ்படிந்த எட்டு பேரை கத்தர் காப்பாற்றினார் அதற்கடுத்து இஸ்மவேல் அவன் வனாந்தரத்திலே தாகத்தினால் சாக கிடந்த போது அவன் சாகக்கூடாது என்று சொல்லித்தான் அவனுக்கு ஒரு நீரூற்றை வனாந்தரத்திலே கத்தர் உண்டாக்கி கொடுத்தார் அவன் அதை குடித்து பிழைத்து கொண்டான் யாக்கோபின் நாட்கள்ல பஞ்சத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சாகக்கூடாது என்று சொல்லி யோசேப்பு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்துக்கு அனுப்பி அவனை அதிபதி ஆக்கி பார்வோனுக்கு தரிசனம் கொடுத்து அதை யோசேப்பு வியாக்கியானம் பண்ணி அதற்கு அதிபதியாய் யோசேப்பை பார்வன் நியமித்து முந்தின ஏழு வருஷங்களில் ஏராளமான தானியங்களை அவர்கள் சேர்த்து வைத்து அடுத்த ஏழு கொடிய பஞ்சத்தில் வருட பஞ்சத்தில் முழு உலகமும் காப்பாற்றப்பட்டது குறிப்பா யாக்கோபின் குடும்பம் இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இப்படி நிறையா உதாரணங்களை வேதத்தில் பார்க்கலாம் நிறைய வாதைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வாதைகள் மனிதனுடைய பாவத்தினால் தேவனுடைய கோபத்தினால வருகிறவை ஆனால் ஒவ்வொரு வாதைக்கும் தேவனே ஒரு பரிகாரத்தை கொடுத்தார் சோதம் குமரா அதை அழிக்க கூடாது என்று நினைத்த கத்தர் ஆப்ரஹாம் இடத்துல தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டார் ஆப்ரஹாம் ஜபித்தான் அவனுடைய ஜபத்தின் பலனாக சோதோமை தப்ப விடலாம் என்று கத்தர் நினைத்தும் அங்க பத்து நீதிமான்கள் இல்லை இருந்திருந்தா கத்தர் நிச்சயமாய் சோதோம ஆனாலும் லோத்தின் குடும்பத்தை கத்தர் அழிப்பேன் என்று கத்தர் சொல்லி யோனாவை அனுப்பினார் யோனா பிரசங்கம் பண்ண உடனே நினைவைப்பட்ட ஜனங்கள் உபவாசித்து மனம் திரும்பினார்கள் உடனே கத்தர் அந்த நியாய தீர்ப்பை தள்ளி போட்டார் நினைவே கத்தர் அழிக்கவில்லை முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் எஸ்ஐ முப்பத்தி மூன்று உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் தான் அவனுக்கு பார்வத்தினுடைய விளைவாகத்தான் மரணம் வருகிறது ஆனாலும் அவன் துன்மார்க்கத்தில் மறிப்பதை நான் விரும்பவில்லை அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபதுல கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நிறைய ஆலோசனைகளை கொடுத்தார் ஐந்து முப்பத்தி மூன்றுல நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் பாருங்க ஒபாம இருபத்தஞ்சு பதினஞ்சுல உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் அதாவது உண்மையாக பிஸ்னஸ் பண்ணு பொய் சொல்லாத ஏமாத்தாத திருடாத அப்படின்னா நீ நல்லா நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருக்கலாம் என்று தேவன் ஆலோசனையாக நமக்கு சத்தியத்தை எழுதி வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல யாத்திராம இருபது பனிரெண்டு உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக நீ உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணா உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் பாருங்க இன்னும் எண்ணற்ற வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி சொல்ல சொல்லிக் கொடுக்க முடியும் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா மனிதனுடைய சாவை தேவன் விரும்புவது இல்லை ஆகவே தான் தேவன் நமக்கு நல்ல தொண்ணூத்தி ஓராவது சங்கீதம் கடைசி வசனத்தில் சொல்லி இருக்கிறார் நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆகவே நாம் சாகாமல் பிழைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது எத்தனை பேர் இதை ஆவியிலே ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் இந்த வசனத்தை சொல்லுகிற தாவீது நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்லுகிற இந்த தாவீது எண்ணற்ற மரண பள்ளத்தாக்குகளை கடந்த ஒரு மனிதன் எத்தனையோ சத்துருக்கள் எத்தனையோ யுத்தங்கள் ஆனால் அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் அதனாலதான் அவர் சொல்றார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அதே போல தாவிது ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டாவது வசனத்தின்படி அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான் பாருங்கள் வேதம் அவனுடைய முடிவை குறித்து எவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறது என்று தாவிது தீர்க்காயுசில் முடிவடைந்தான் முதிர் வயதிலே மரணம் அடைந்தான் அப்படின்னா அவனுக்கு என்ன வயசு எழுபது வயது தாவிது மறிக்கும் போது எழுபது வயது ஆகவே வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயதுக்குள்ளே நாம் நம்முடைய கடமைகள் எல்லாவற்றையும் முடித்து விடுகிறோம் அதனால தான் அறுபது வயதில் கவர்மெண்ட்டே ரிட்டையர்மெண்ட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பெரிய வேலை ஒன்றும் நமக்கு இந்த உலகத்துல கிடையாது ஆனாலும் நாம் வாழ்ந்திருக்கலாம் பிற்கால சந்ததிக்கு ஆலோசனை தரும்படியாக அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படியாக அரணாக இருக்கும்படியாக நாம் வாழ்ந்திருக்கலாம் ஒரு பத்து வருஷத்தை கத்தர் நமக்கு ஈவாய் தருகிறார் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் ஆனால் அதுக்கப்புறமும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப துன்பமான காரியம்தான் அதனால அதற்கப்புறம் நம்ம இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் ஆனாலும் இந்த தாவீதை போல நாம் நீடித்த நாட்களாய் திருப்தியாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது நாம் பிழைத்திருப்பதில் இருக்கிற நன்மைகளை சிலவற்றை நம்ம பார்க்கலாம் நாம் ஏன் பிழைத்திருக்க வேண்டும் ஒன்று நாம் பிழைத்திருந்தால் தேவனுடைய செய்கைகளை நாம் விவரிக்கலாம் அதுதான அந்த வசனத்தில் பார்க்க நூத்தி பதினெட்டு பதினேழு சங்கீதம் நாம் உயிரோடு இருந்தால் கத்தரை துதிக்கலாம் கத்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யலாம் கத்தரை தொழுது கொள்ளலாம் வேதம் சொல்கிறது மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கத்தரை துதியார்கள் மறித்த பிறகு நாம் கத்தரை துதிக்க முடியாது ஆகவே நாம் உயிரோடு இருந்து கத்தரை மகிமைப்படுத்தி வாழலாம் ஆகவே தான் நாம் பிழைத்திருக்க வேண்டும் ரெண்டாவது நம்ம நித்தியத்தில் போய் நித்திய நித்தியமாய் வாழப்போகிறோம் முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை அது அதற்கு நாம் ஏன் அவசரமாக போகணும் கொஞ்சம் நிதானமாக போவோமே நல்லா வாழ்ந்து முடித்துவிட்டு அந்த நித்தியத்திற்குள் செல்வோமே இது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம்தான் மூன்றாவது தேவனுக்காக கிரியை செய்ய இந்த பூமியில் மட்டும்தான் முடியும் பர்லவத்துக்கு போயிட்டா அங்கே இலைப்பாறுதல் ரெஸ்ட் கத்தருக்காக ஓட கத்தருக்காக ஊழியம் செய்ய கத்தருக்காக பேச கத்தரை மகிமைப்படுத்த கத்தரை உயர்த்த கத்தருக்காக தாளந்துகளை பயன்படுத்த திறமைகளை பயன்படுத்த இந்த உலகத்தில் மட்டும்தான் முடியும் தான் நாம் பிழைத்திருக்க வேண்டும் நான்காவதாக உறவுகளோடு உறவாடுதல் என்பது இந்த பூமியில் மட்டும்தான் பரலகத்துக்கு போயிட்டால் இந்த மாம்சிகமான உறவுகள் கிடையவே கிடையாது அங்கு ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை அங்கே நமக்கு ஒரு வெளிப்பாட்டு அறிவு இருக்கும் அதை வைத்து யார் யார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் அங்கு நமக்கு யாரையும் யாரும் அறிமுகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை இவர் தான் நோவா இவர் தான் பேதுரு இவர் தான் யோனா இவர் தான் பாஸ்டர் ஜான்ராஜ் இவர் தான் சாத்ராக் அப்படின்னு யாரும் யாரையும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நமக்கே தெரியும் ஆனால் பூமியில் இருக்கிற மாதிரியான ஒரு மாம்ச உறவு கடத்த ஈர்ப்பு அங்கே இருக்காது இங்கே நண்பர்கள் மேல் பாசம் வைத்திருக்கிறோம் அவர்களோடு பேச விரும்புகிறோம் அவர்களோடு உறவாட விரும்புகிறோம் உறவினர்களோடு தங்க விரும்புகிறோம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம் இந்த மாதிரியான சந்தோஷத்தை பரலோகத்தில் நாம் அனுபவிக்க முடியாது அதனால தான் இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பிழைத்திருக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் இருந்து உறவுகளோடு உறவாட வேண்டும் புரிகிறதா சத்தியம் அடுத்து ஐந்தாவதாக எவ்வளவு அதிகமாக இந்த பூமியில் நாம் வாழ்கிறோமோ அவ்வளவு அதிகமான தாக்கத்தை இந்த பூமியில் ஏற்படுத்தலாம் அவ்வளவு அதிக நன்மையை இந்த பூமிக்கு நாம் செய்யலாம் புரியுதா இப்போ நம்முடைய போதகர் அறுபத்தி ஆறு வயதில் மறித்தார்கள் அவர்கள் போது முழு வேதாகமத்துக்கும் ஒரு கமெண்ட்ரி எழுதணும்னு முயற்சி பண்ணி ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போது சில நடவடிக்கைகள் மட்டும் எழுதி முடிக்க போனாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் தொடர்ச்சியாக இதை நம்ம செஞ்சா அப்படின்னு ஒரு டைம் கால்குலேஷனும் வச்சுருந்தாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக கத்திர அழைத்து கொண்டார் ஒருவேளை இன்னொரு நாலு வருஷம் இருந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த கமெண்ட்ரியை முடிச்சிருப்பாங்க இன்னொரு பத்து வருஷம் இருந்திருந்தாங்கன்னா அந்த இலக்கிய பணியில் நூறு புத்தகங்கள் என்ற அந்த இலக்கை அடைந்திருப்பார்கள் ஆகவே நம்ம எவ்வளவுக்கு அதிகமான நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமான தாக்கத்தை இந்த பூமியிலே நாம் ஏற்படுத்த முடியும் ஆறாவதாக இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பலன்களை சேர்க்க முடியும் பரலோகத்துக்கு போயிட்டா அங்கே நாம் ஏற்கனவே இந்த பூமியிலிருந்து சேர்த்து வைத்த பலன்களை அனுபவிக்க மட்டும்தான் முடியும் அங்கே போய் பலன்களை பெருக்க முடியாது இப்போ நிறைய பேர் நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறாங்க அங்கே போய் சந்தோஷமாக இருக்கிறாங்க உறவுகளை விட்டு பிரிந்து வித்தியாசமான சூழல்ல கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் அவங்க அங்கே இருந்தாங்கன்னா நல்லா சம்பாத்தியம் நம்ம ஊரில் அவ்வளோ சம்பளம் கிடைக்காது அவ்வளோ சம்பாதிக்க முடியாது ஆனால் அவங்க அங்கே இருந்து கொண்டு சம்பாதித்து இந்த பூமியிலே இந்த தேசத்திலே அவர்கள் நன்மைகளை பெருக்குகிறார்கள் வீடு வாங்குறாங்க சொத்து வாங்குறாங்க பிள்ளைகளுக்காக சேமிக்கிறாங்க அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா அங்கே கிடைத்த அந்த சம்பாத்தியம் இங்கே கிடைக்காது அதனால தான் இடையில குடும்பத்தை பார்க்க வந்தாலும் திரும்ப வெளிநாட்டுக்கு என்ன செஞ்சாங்க போயிடுறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே பலனை சேர்க்கலாம் அதே மாதிரி தான் நம்ம இந்த பூமியில் இருக்கிற இருக்க நாம் செய்கிற நற்கிரியைகள் மூலமாக பரலோகத்திலே நமக்காக நம்முடைய பெயரில் பலன்கள் பெருகி கொண்டே இருக்கிறது ஆகவேத்தான் நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருந்து அநேக நற்கிரியகளை செய்து பரலோகத்திலே பொக்கிஷங்களையும் பலன்களையும் நாம் சேர்க்க வேண்டும் இப்படியே நான் நிறையா காரணங்களை சொல்லலாம் நான் ஏன் பிழைத்திருக்க வேண்டும் என்று முதல்ல நமக்கு இந்த வெளிப்பாடு வேண்டும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் சாகாமல் பிழைத்திருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த நாட்களில் சடுதியான மரணங்கள்லாம் பார்த்த உடனே மனுஷனுக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா இருக்கிற வரைக்கும் இருப்போம் கத்தர் கூப்பிட்டார்னா போவோம் அதாவது வாழ்க்கை நிச்சயமற்றது உண்மைதான் ஆனா அதையே நம்ம நம்பி ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் சத்தியம் என்ன நாம் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிக்க வேண்டும் எத்தனை பேர் ஆவியிலே கழி கூறுகிறீர்கள் எத்தனை பேருக்குள் இந்த வசனம் விசுவாச தீயை அனல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது இந்த வாக்கு நீங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இந்த வசனத்தினால் சாத்தானை நாம் ஜெயிக்கப் போகிறோம் இப்போ நான் சத்தியத்திற்குள் வருகிறேன் நாம் சாகாமல் பிழைத்திருப்பது எப்படி ஐந்து காரியங்களை நான் சொல்ல போகிறேன் வேதம் சத்தியம் அதன்படி வாழ்ந்தால் நிச்சயம் நமக்கு பலன் உண்டு நன்மை உண்டு வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது அலை லூயா ஐந்து சத்தியங்கள் முதல் சத்தியம் நான் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு எனக்கு விருப்பம் வேண்டும் இரண்டாவது சத்தியம் நான் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு தேவ கிருபை வேண்டும் மூன்றாவது சத்தியம் நான் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு விசுவாசம் வேண்டும் நான்காவது சத்தியம் நான் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு ஞானம் வேண்டும் ஐந்தாவது சத்தியம் நான் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு வைராக்கியம் வேண்டும் இந்த ஐந்து காரியங்களை நான் வேகமாக நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன் முதல் சத்தியம் என்ன நாம் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு விருப்பம் வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நாலு பனிரெண்டுல சங்கீதம் முப்பத்தி நான்கு பனிரெண்டு நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் இந்த அபேட்சிக்கிற என்கிற வார்த்தை ரொம்ப பழைய தமிழ் வார்த்தை நேசிக்கிற மனிதன் யார் என்று அதற்கு அர்த்தம் நீடித்த நாட்களை நேசிக்கிற மனிதன் யார் ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை நேசிக்கிற மனிதன் யார் அப்ப வாழ்வதற்கு நமக்கு விருப்பம் வேண்டும் எப்ப நம்ம வாழ விரும்பலையோ அப்பவே நாம் மறிக்க துவங்கி விடுகிறோம் புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நம்முடைய விருப்பத்தில் தான் இருக்குது சித்தத்தில் தான் இருக்குது வில்லி புரியுதா உங்களுக்கு சத்ராமேஷ் ஆபித் நேகோ அக்னியில் போடப்பட்டாங்க உடனே சுருண்டு விழல அவங்க அவர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவனைங்களை தப்புவிப்பார் என்ற விசுவாசத்தில் அவர்கள் நடந்தார்கள் பாருங்க தூக்கி போட்ட உடனே அவ்வளோதான் அப்படின்னு அவங்க என்ன நினைக்கல வாழணும் சாட்சியாய் வாழணும் கத்தருக்கு மகிமையாய் வாழணும் வாழ நமக்கு விருப்பம் வேண்டும் இந்த கொரோனா சிம்டம்ஸில் கூட ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் மனிதனுக்கு வருகிறது அதுவே போதும்பா இனி என்ன இருக்குது இவ்வளோ மோசமான நோய் இதிலிருந்து தப்பி நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி ஒரு ஒரு தளர்ந்த மனம் அநேகருக்கு உண்டாகிறது அதுவே அவருடைய மரணத்திற்கு காரணமாகி விடுகிறது நமக்கு விருப்பம் வேண்டும் வாழ என்ன வேண்டும் விருப்பம் வேண்டும் இப்போ ஒருத்தன் வாழ விருப்பம் இல்லாமல் ட்ரெயினில் விழுந்து சாகணும்ன்ட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அவனை யார் காப்பாத்த அப்படின்னாலும் எத்தனை முறை நீங்கள் காப்பாற்றுவீங்க என்ட்ட ஒருத்தரை ஜோமன கூட்டிட்டு வந்தாங்க ஒரு வாலிபன் அவன் கயிறை கெட்டி தூக்கு போட்டுக்கிட்டான் நாங்கள் தச்செல்லாம் பார்த்துட்டோம் நான் காப்பாற்றிட்டோம் அதனால் அவனுக்காக ஜோமனம்னு கூட்டிகிட்டு வந்தாங்க நல்லா பண்ணி ஆலோசனை சொல்லி அனுப்புனேன் ஆனால் அவன் முகத்தில் தெளிவு வரலை அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்து நான் விசாரித்தேன் பண்ண ஒருத்தங்க வந்தாங்கள்ல அந்த பையன் எப்படி இருக்கிறான்னு அவன் அதுக்கடுத்து ரெண்டாவது நாளே திரும்ப தூக்கு போட்டு செத்து போயிட்டான் அப்படின்னாங்க என்ன செய்ய முடியும் யார் காப்பாற்ற முடியும் அவனுக்கு வாழ விருப்பம் இல்லை அப்போ வாழ்வோ சாவோ நம்ம கரத்தில் தான் இருக்குது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது விரும்புகிறவர்கள் தான் அதன் கனியை என்ன செய்ய முடியும் புசிக்க முடியும் விருப்பம் சரி விருப்பம் இருந்தா இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன்னு வைங்களேன் எத்தனை பேருக்கு நான் நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருக்கணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா எல்லாரும் கை வைத்துவோம் அப்ப விருப்பத்திற்கேற்ற செயல் வேணும்ல என்ன நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இரவும் பகலும் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வாழவா விரும்புறா இன்றைக்கும் நிறைய பேர் இந்த பாவத்தை செய்ய போது ஒரு வித பயம் மரண பயம் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் பாவத்துக்கு அப்புறம் அடிமையானதுக்கப்புறம் செத்தா பரவாயில்லங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க யார் அவர்களை காப்பாற்ற யோசித்து பாருங்க அதனால் வாழணும்னு விருப்பம் இருந்தால் அதற்கேற்ற செய்கை நமக்கு வேண்டும் ஏன்னா தான் இந்த முப்பத்தி நாலாவது வசதி பன்னிரெண்டாவது வசனத்திலையும் ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபட்சிக்கிற மனுஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதறுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் பாருங்க தீமையை விட்டு விலகி நன்மை செய் ஆண்டவர் சொல்றாரு இப்படி எல்லாம் செஞ்சாதான்ப்பா நீ ஜீவனை விரும்புறன்னு அர்த்தம் நீ ஜீவனை தான் ஜீவன் உனக்கு வாய்க்கும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சற்று சோதித்து பாருங்க ஆதாம் ஏவாள் ஆண்டவர் சொன்னார் இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் வாழணும்னு விருப்பம் இருந்தா அதை போய் தொடரலாமா நீங்கள் ஆண்டவங்களோடு பேசுகிறார் வாழணும்னு விருப்பம் இருந்தா எதுக்கு பாவம் செய்கிறீங்க எதுக்கு ஆண்டவருடைய பிரமாணத்தை விட்டு வலி விலகுகிறீர்கள் வேதத்தில் இதுதான் ஜீவன் என்ன இந்த ஏதேந்தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது அதை தேவன் மனுஷனுக்கு விளக்கினார் அதை தொடாதே புசிக்க கத்தர் விளக்கினார் அதே நேரத்தில் ஜீவ விருட்சம் இருந்தது இந்த நன்மைத்தையுமே அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து மனிதன் மரணத்துக்கு பாத்திரவான ஆன பின்பு மறிக்கக்கூடாது என்று சொல்லி ஜீவ விருட்சத்தின் கனி அவன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால தான் கத்தர் ஏதேன் தோட்டத்தை வேலி போட்டு அடைத்தார் ஆனா ஜீவ இன்றைக்கு எது இந்த வேத வசனம் சொல்லி இருக்கிற வசனங்களின்படி வார்த்தைகளின்படி கற்பனைகளின்படி தேவனுடைய கட்டளைகளின்படி வாழ்ந்தால் நிச்சயமாய் நாம் நீடித்த நாட்களால் திருப்தியாய் வாழ முடியும் ஆகவே நீங்க ஜீவனை விரும்பணும் விரும்பினா ஜீவனுக்கு ஏதுவானவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கத்தர் உங்களோடு இந்த முதல் குறிப்பை பேசுகிறார் எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது ஆமேன் இரண்டாவதாக நீங்கள் சாகாமல் பிழைச்சிருக்கணும்னா தேவ கிருபை வேண்டும் தேவ கிருபை புலம்பல் மூன்று இருபத்தி நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டான வசனம் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய கிருபை கிருபை ஏன்னா இந்த நாட்கள் நம்ம தான் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம் எங்களிடத்துல என்ன நீதி இருக்குது ஒன்றும் இல்லப்பாரு வாழ்கிறோம் இந்த உலகத்துல வாழவே முடியாது கிருபை என்பது தேவனுடைய அணுகிரகம் தேவனுடைய அன்பு தேவனுடைய தயவு தேவன் மேல் வைக்கிற இரக்கம் தாவித அந்த கிருபையை சார்ந்து வாழ்ந்த மனுஷன் அதனாலதான் அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் ஏனென்றால் அவன் கிருபையை பெற்று வாழ்ந்தவன் கிருபை இழந்து விடக்கூடாது என்று ரொம்ப கவனமாயிருந்தவன் ஏன்னா அவனுக்கு முன்னாடி சவுல் ராஜா தேவனுடைய கிருபை இழந்து பைத்தியமாய் அலைந்து கடைசில தற்கொலை பண்ணி சாகிற மாதிரியான ஒரு முடிவை அவன் அனுபவித்ததை இவன் அறிந்திருந்தான் அதனால இவனுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு ஆண்டவருடைய கிருபையில தான் நம்ம என்ன செய்ய முடியும் வாழ முடியும் என்று இன்றைக்கு உங்களுக்கு அந்த தெளிவு இருக்குதா ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும் கிருபை இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குதா இருந்தால் நீங்கள் கிருபையை சார்ந்து கொள்வீர்கள் பைபிளில் ஆகாப்னு ஒரு ராஜா ரொம்ப மோசமானவர் பலமுறை தேவன் அவனுக்கு எதிராக நியாய தீர்ப்பை அனுப்பினார் ஒரு விசை ஒரு யுத்தத்திற்கு அவன் செல்ல வேண்டியது இருந்தது அவனுடைய சம்மந்தி யோசபாத் அவனையும் கூட யுத்தத்திற்கு கூட்டி சென்றான் யோசபாத் நல்ல தெய்வ மனிதன் கிருபையை சார்ந்து வாழ்கிறவன் ஆனால் சம்பந்தம் பண்ணதுனால இவன் கூட நட்பாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆகாப் ராஜாவுக்கு ஒரு பயம் ஏன்னா பலமுறை தேவன் தீர்ப்பை இவன் பேரிலே கூறி இருக்கிறார் அதனால் நம்ம செத்துறக்கூடாதுங்கிற பயத்தில் இவன் என்ன பண்ணுறான் யோசபாத்தை சொல்லி நீ ராஜாவாக போ நான் ஒரு சாதாரண சேவகனாக கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிறேன் நீ யுத்தத்தை நடத்து அப்படிங்கிறான் யோசபாத்தும் சரின்னு ராஜ வஸ்திரம் தரித்து ரதத்தில் முன்னாடி போய் அந்த யுத்தத்தை வழி நடத்துகிறான் எதிரிகள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி யார் கூட யுத்தம் பண்ணக்கூடாது ஸ்ட்ரைட்டாக போய் ராஜாவை தூக்குறோம் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதனால யுத்தம் ஆரம்பித்த உடனே சகல இராணுவமும் குதிரை வீரர்களும் யாரை நெருக்கிறாங்க இந்த ராஜா இஸ்ரவேலின் ராஜாவின் போர்வையில் இருக்கிறவன் ஆனால் இவன் யூதாவின் ராஜா யோசபாத் ஆனால் எந்த அடையாளத்தில் இப்போ இருக்கிறான் இஸ்ரவேலின் ராஜாவுடைய அடையாளத்தில் இருக்கிறான் இவன் தான் இஸ்ரேவேலியின் ராஜா என்று நெருங்கி வர்றாங்க நான் சொன்னேன் யோசபாத் கிருபை பெற்றவன் அதனால அந்த சத்துருக்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் ஏய் இவன் உண்மையான ராஜா கிடையாது இது ஏதோ ஒரு வேஷம் அதனால இவனை டார்கெட் பண்றதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவனை விட்டு விலகி போனார்கள் பா யோசபாத் நல்ல வேலை பிழைச்சிக்கிட்டான் ஆகாப்புக்கு ஒரு நிம்மதி என்னது நம்ம ஒரு சாதாரண சிப்பாய் உடையில் இருக்கிறோம் எதிரிகளுக்கு தெரியாது என்று கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே பம்மிக்கிட்டு போகிறான் பாருங்கள் கிருபை இல்லைன்னா எறும்பு கடிச்சா கூட செத்து போயிடுவோம் கிருபை இருந்துச்சுன்னா விரியன் பவுலை கடித்தது ஆனால் அவன் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் பழமொழி சொல்லுவாங்கள்ல விதி முடிஞ்சவனுக்கு தான் விரியன் ஆனா பவுலுக்கு விதி முடியல ஏனென்றால் அவன் கிருபை பெற்றவன் வேதம் சொல்லுகிறது கிருபை பெற்றவளே வாழ்க இந்த ஆகாப் கிருபையை இழந்தவன் கிருபையை சார்ந்து வாழாதவன் அதனால இவன் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு அவன் நினைச்சுக்கிட்டான் பாருங்க ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலுல ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான் ஒருவன் நினையாமல்னா ரொம்ப எதையும் குறிப்பாக்கலங்க சும்மா ஒரு வில்ல எடுத்து இப்படி வானத்தை நோக்கி விடுறான் சும்மா அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துக்குள் பட்டது கவசத்தின் சந்துனா என்னது யுத்தத்துக்கு போறவங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க இந்த மார்க் கவசம் ஒன்று போட்டிருப்பாங்க அது வந்து வெண்கலத்தில் இருக்கும் வில்லு ஈட்டி பட்டயம் எதுவும் என்ன செய்ய முடியாது தொலைக்க முடியாது ஸோ இது இந்த பிரான்ஸ் அப்படிங்கிற அந்த வெண்கலத்தில் இருக்கிறதுனால முன்னாடி ஒரு பிளேட் பின்னாடி ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு பிளேட்டையும் கயத்தில் கட்டியிருப்பாங்க ரெண்டு பிளேட்டையும் இந்த சைடில் ஜாயின் போட்டிருப்பாங்க ஸோ அந்த கட்டுன ஒரு சின்ன இடைவெளி இருக்கும் ஒரு விரல் போகிற அளவுக்கு தான் அந்த இடைவெளி இருக்கும் ஏன்னா அதுதான் கவசத்தின் சந்து பாருங்க நினையாமல் இதை ஒன்றும் அவன் ரொம்ப ஷார்ப்பாக குறிப்பாக ஒன்று அடிக்கல சும்மா போட்டான் அது அந்த கவசத்தின் சந்துக்குள் பட்டது சரி இப்போ காயப்பட்டாங்க உன்னை பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லி என்னைய கொஞ்சம் அந்த பக்கம் கொண்டு போய் விடுங்க எனக்கு பட்டுருச்சு அப்படின்ன உடனே இவனை கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு யுத்தம் பண்றாங்க என்ன இவன் ராஜா யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு ராஜா எங்கன்னு தேடினா ஒரு ஓரமாக கிடக்கிறான் அவனுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கிக் கொண்டிருந்தது ஏனென்றால் கத்தர் அப்படி ஒரு நியாய தீர்ப்பை அவன் பேரிலே சொல்லி இருந்தார் நாபோத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கினது போல உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று பாருங்க கிருபையை இழந்தவன் எப்படி பரிதாபமான முடிவை சம்பாதித்திருக்கிறான் சட்டியோசி இத்தனைக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருந்தவன் அதுதான் நான் சொல்ல வரேன் கிருபை இல்லைன்னா நமக்கு பிரச்சனை இல்லை சாரி கிருப இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை கிருபை இல்லைன்னா எவ்வளவு பாதுகாப்பு நமக்கு இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அது வேதம் சொல்லுகிறது காரூயம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறீர் அப்போ அந்த கிருப தாங்க நமக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி அதுதான் கேடகம் அதுதான் கவசம் முகக்கவசத்தை விட முக்கியம் எது கிருப அந்த பிபிடி கிட்டு சொல்றாங்கல்ல அது முழுசும் போட்டுட்டு நீங்கள் உள்ளே போனாலும் கொரோனா வந்து எத்தனையோ டாக்டர்கள் சாத்தான் செஞ்சாங்க அது ஒரு மினிமம் செக்யூரிட்டி தான் மேக்சிமம் செக்யூரிட்டி எது கிருபை உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத உங்க கிருப இல்லாம வாழ நான் ரொம்ப அழகா பாச லூகா சேகர் பாட்டு போட்டிருக்கிறாங்க பாட்டை நல்லா கேளுங்க கிருபையை சார்ந்து கொள்ளுங்க அதிகாலையில் எழுந்திச்சு ஜோமனுங்க ஆண்டவரே ஒரே தாங்கப்பா இந்த நாள் முழுசும் கிருபையில தான் நான் வாழ முடியும் கிருபையில தான் சம்பாதிக்க முடியும் கிருபையில தான் மேன்மை அடைய முடியும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார் தாழ்மையில் ஒரு திரு கிருபத்தை இருக்கிறார் தாழ்மைனா என்ன தாங்க தாழ்மை நீ தாழ்மைனா தரையில உட்கார்றது தாழ்ம தாழ்மைனா மனுஷருக்கு முன்னாடி இப்படி கையை கட்டி நிக்கிறது இல்லைங்க அது 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 ஒரு விதமான தாழ்மை அந்த தாழ்மையை தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணவே இல்லை நீ வாழாகாமல் தலையாவா என்று தான் சொல்லியிருக்கிற அதனால போகிற இடத்துலலாம் நீ தரையில் உட்காருவன்னு கத்த சொல்ல உனக்கு நான் ஒரு சிங்காசனத்தை செய்வேன் ஏற்படுத்துவேன் நீ எங்கே போனாலும் நீ அதிகாரமுடையவனா இருப்பா அப்படிதான் கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆனால் இன்னைக்கு தரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் கையை கட்டி மனுஷருக்கு முன்னாடி நிற்கிறோம் ஏன் தெரியுமா கத்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தல நீ காலையில் எழுந்திரிச்சி தரையில் உட்காஞ்சோம்மனு கத்தை மனுஷருக்கு முன்னாடி சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் காலையில எந்திரிச்சு ஜெர்மன முடியலையா உங்களுக்குள்ள தாழ்மை இல்லைன்னு அர்த்தம் இடத்துல போய் ரெண்டு கைய நீட்டி ஆண்டு ஒரே கிருபை அதிகாலையில் கத்தரை தேடுகிறேன் வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிறது அந்த அறுபத்தி ஓராவது சொல்லி சொல்லியிருக்கிறார் ஜீவனை பார்க்கலமுடைய கிருபை நல்லது அதிகாலையில் என்னுடைய துதிக்கும் துதிக்கும் கிருபையை சார்ந்து வாழ்றீங்களாங்க கிருபை இருந்தால் தான் நம்ம சாகாமல் பிழைத்திருக்க முடியும் மூன்றாவது நாம் பிழைத்திருப்பதற்கு விசுவாசம் தேவை விசுவாசிகளே விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு விசுவாசம் வேணுங்க மார்க் ஐந்து முப்பத்தி ஆறில் இயேசு ஜபா ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார் இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா யவிரு என்ற ஜபா ஆலய தலைவன் அவனுடைய மகள் சுகவீனமாக இருக்கிறா வீட்டில் ஆண்டவரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் போகிற தான் அந்த பன்னிரெண்டு வருட பெரும்பாடு ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானால் அவளிடத்துல இயேசு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தார்ல அங்கே டைம் கொஞ்சம் பாஸ் ஆயிடுச்சு உடனே எவர் வீட்டிலருந்து ஆட்கள் வந்து எவருட்ட சொன்னாங்க எவரு உற்று ஆண்டவரை ஏன்னா உன்னுடைய மகள் செத்துட்டா நீ வந்து ஆக வேண்டிய காரியத்தை பாரு அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எவ்வீரோ பார்த்து சொல்லு எவ்விரு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் இரு பாருங்க ஏனென்றால் யோவன் பதினொன்று இருபத்தி ஐந்து சொல்லுகிறது நானே உயிர் தழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இதுவரைக்கும் எவிருக்கு தன்னுடைய மகளை இயேசு குணமாக்குவார் என்று ஒரு விசுவாசம் இருந்தது இப்போ மறித்து விட்டால் என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்ட பின்பும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இன்னும் விசுவாசி அப்பொழுது சாகாமல் அவள் பிழைத்திருப்பாள் சோ விசுவாசம் வேணுங்க சாகாமல் பிழைத்திருப்பதற்கு என்ன வேண்டும் விசுவாசம் வேண்டும் நான் இயல சிங்கக்கபிக்குள்ள ராஜா போகச் சொன்ன போது போனார் அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் விசுவாசம் வேண்டும் அதே மாதிரியே எவ்விரு விசுவாசத்தோடு இயேசுவை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போனான் இயேசு கையை பிடித்து சிறு பெண்ணே எழுந்திரு என்றார் உடனே அவள் எழுந்திருந்தாள் சாகாமல் பிழைத்திருப்பது எப்படி விசுவாசம் வேண்டும் இன்னைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா விசுவாசம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்று அறிகுறிகளை நான் சொல்றேன் ஒன்று அவபக்தி பயம் சோர்வு இந்த அவபக்தி பயம் சோர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் அவபக்தி சோர்வு பயம் அப்ப தேவபக்தி வேணும் தைரியம் வேணும் உற்சாகம் உள்ள ஆவி வேணும் விசுவாசம் இருக்குங்கிறதுக்கு அதான் அடையாளம் தேவ பக்தி கத்திர தேடுறது ஆலயத்துக்கு போகிறது ஜோம் பண்ணுறது ஊழியம் செய்கிறது வேதத்தை வாசிக்கிறது வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது ஆண்டவரை பற்றி நாலு நாலு பேர்கிட்ட சொல்கிறது பாவத்தை ஜெயிக்கிறது சோதனைகளை மேற்கொள்வது பாருங்க இதுதான் தேவ பக்தி இதுதான் தைரியம் இதுதான் உற்சாகம் இத்தனை பேருடைய ஜீவியம் இப்படி கத்தருக்குள்ள தேவ பக்தியாக உற்சாகமாக இருக்குது உங்கள் விசுவாசத்தை அனல் மூட்டுங்க கத்தருக்குள்ள கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் நம்புறேன் 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 அதில் பிரயோஜனம் இல்லை நம்புனா கிரியையில் இருக்கணுமே ஆகவே ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் குறைந்திருக்குமானால் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் யூதா ஒன்று இருபது யூதாவில் ஒரே அதிகாரம் தான் இருக்குது அதில் இருபதாவது சொன்ன நீங்களும் பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஆவிக்குள் ஜபம் பண்ணி இப்போ விசுவாசம் உறுதியாக இருக்கணும்னா நல்ல ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணுங்க மற்ற பதினேழாவது அதிகாரத்தில் கூட எங்களால் ஏன் பிசாசை துரத்த முடியலை அப்படின்னு கேட்டதற்கு ஆண்டவர் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார் இந்த ஜாதி பிசுவாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மன்றி மற்ற புறப்பட்டு போகாது அப்ப உபவாசம் பெருகும் போது விசுவாசம் பெருகும் விசுவாசம் பெருகும் போது அற்புதங்கள் நம் வாழ்க்கையிலே பெருகும் ஆகவே நம்மை சுற்றி எதிர்மறையான சூழ்நிலைகள் அநேகம் உண்டு நாம் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு நமக்கு தேவை என்னங்க விசுவாசம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நான்காவது நாம் சாகாமல் பிழைத்திருப்பதற்கு ஞானம் வேண்டுங்க அந்த ஞானம் இங்கிருந்து தான் கிடைக்குது ஜபத்தில் தான் கிடைக்கும் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் ரெண்டு சாமுவில் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது அந்த சம்பவத்தில் ஆசைகள்னு ஒருத்தன் அவன் மான்களை போல ஓடுகிறவன் அவன் அப்னேர் என்ற ஒருத்தனை துரத்துகிறான் அப்னேர் முன்னாடி ஓடுறான் ஆசைகள் பின்னாடி ஓடுறான் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா அப்னேர் வயசானவன் ஆசைகள் இளைஞன் ஆனாலும் அப்னேரை அவன் துரத்துகிறான் அப்போ அவன் என்ன நம்பிக்கையில் துரத்தி இருப்பான் அவன் ஒரு கிளாடு அவனை ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் துரத்தி பிடிச்சி கொன்று விடலாம் என்று ஆசைகள் பின்னாடி துரத்துக்கிறான் போகும்போதே அப்னேர் திரும்பி பார்த்து சொல்கிறான் ஆசைகளை ஆசைகேல் நீ யோபுடைய சகோதரன் தானே யோபி எனக்கு நண்பன் நான் அவனை பகச்சிக்கிட விரும்பல அதனால தயவுசெய்து என்னை விட்டுட்டு வேற யாரையாவது போய் விட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கறான் ஆசைகள் கேட்கல என்ன ஆசைகள் தன்னுடைய வேகத்தை நம்பினான் வேகம் எனக்கு மான்களை போல ஓடுகிற வேகம் உண்டு என்று அவன் நம்பி வெறித்தனமா துரத்துறான் ஓடிக்கிட்டே இருந்த இந்த அப்னேர் டக்குன்னு நின்று ஈட்டிய அப்படி பின்னாடி திருப்பிட்டான் ஈட்டியை தூக்கி தான் ஓடுறான் ஈட்டியை அந்த ஈட்டி அப்படி தூக்கி ஓடி வந்தவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஈட்டியின் பின்புறத்தில் விழுந்தான் பாருங்கள் அந்த ஈட்டியினுடைய அழகு வயிற்றில் குத்தி முதுகில் வந்துருச்சு இத்தனைக்கும் ஈட்டியினுடைய முன்பகுதி அல்ல பின்பகுதி அப்போ எவ்வளோ வேகமாக வந்து விழுந்திருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதனால தான் சொல்லுவாங்க வேகம் விவேகம் அல்ல இன்றைக்கி நிறையா பேர் ஸ்பீடு த்ரில்லிங் அட்வென்ச்சர் வேண்டாங்க வேண்டவே வேண்டாம் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம பெரிய பாஸ்டர் சேஃப்டி ஃபஸ்ட் அதனால் எங்களை எங்கே தனியாக அனுப்புனாலும் போட்டிங்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க எதுக்கு தேவை இல்லாத ரிஸ்க் அப்படின்பாங்க கவனிங்க ரெண்டு காரியத்துக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் ஒன்று உங்கள் உயிரை காக்க ரெண்டாவது பிற உயிர்களை காக்க இப்போ இந்த சுரங்கத்தில் கடலுக்கடியிலெல்லாம் போய் வேலை பார்க்குறாங்கல்ல அதெல்லாம் ரிஸ்க்கான அனுபவம் தான் கருணம் தப்புனா மரணம் சில பேர்லாம் உயரமான இடத்துலலாம் வேலை பார்ப்பாங்க ஆனால் அது அவர்களுடைய வாழ்வாதாரம் நம்ம பட்டணத்தில் கூட பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் தான் ஆனால் அதுதான் அவங்களுக்கு சோர் போடுது அதுதான் அவர்களுக்கு உயிர் காக்கும் வாழ்வாதாரம் அதனால் ரிஸ்க் எடுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா ரிஸ்க்குங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது பேருந்து ஓட்டுநர் அவருக்கு ரிஸ்க் இருக்குது கொஞ்சம் கண்ணை மூடிட்டார்னா ஆக்சிடெண்ட் ஆகிரும் ஸோ ரிஸ்க் எல்லாத்துலேயும் இருக்குது உயிர் காப்பதற்காக அல்லது உயிர் வாழ்வதற்காக நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோதான் பிற உயிர்களை காப்பதற்காகவும் ரிஸ்க் எடுக்கலாம் தீயணைப்பு படை வீரர்களை பாருங்கள் அவர்கள் தீக்குள் போகிறாங்க மோசமான குழிக்குள்ளெல்லாம் இறங்குறாங்க கிணத்துக்குள்ளெல்லாம் இறங்குறாங்க பாதாளத்துக்குள்ளெல்லாம் இறங்குறாங்க ஏன்னா ஏதாவது உயிரை காப்பாற்றுவதற்காக இராணுவத்தில் யுத்த காலத்தில் நிற்கிறாங்க ரிஸ்க் தான் ஆனால் உயிர்களை காப்பாற்றுவதற்காக ஆனால் இதை தவிர்த்து விளையாட்டுக்குன்னு நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே கூடாது அன்பான வாலிபர்களே எத்தனையோ பேர் ஞானம் இல்லாமல் உயிரை விட்டுருக்கிறாங்க ஜாக்கிரதையாக இருங்க உயிர் விளையேற பெற்றது அதை நாம் இழந்து போக கூடாது ஞானம் வேண்டும் வேகம் விவேகம் இக்காலத்தில் இருக்கிற ஒரு ஞானமற்ற செயல் என்ன அப்படின்னா செல்ஃப் மெடிக்கேஷன் சுய மருத்துவம் என்ன இந்த சோசியல் மீடியாவை பார்த்து எல்லாருமே இப்போ டாக்டர் ஆயிட்டாங்க அதனால் எல்லா வியாதிக்கும் பலவிதமான மருத்துவத்தை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது ஆரோக்கியம் அல்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இன்னும் உயர்கல்வி கற்று எத்தனையோ வருட அனுபவம் உள்ள டாக்டர்கள்ட்ட நம்ம கேட்டு ஆலோசனை கேட்டுத்தான் எந்த மருத்துவமும் பார்க்கணுமே தவிர நாம எதையும் செய்யக்கூடாது செல்ஃப் மெடிகேஷன் டேஞ்சர் நமக்கு இன்னைக்கு காய்ச்சல் தலைவலி வைத்தவழி எதுனாலும் மெடிக்கல் ஸ்டோரில் போய் சொல்லி நம்ம மருந்து வாங்கி அப்படி போடுறோம் ஏதோ ஒரு நெருக்கடி நம்ம போய் மாத்திரை வாங்கி போட்டுக்கலாம் ஆனால் அடுத்து டாக்டர்கிட்ட என்ன செய்யணும் போகணும் அந்த மெடிக்கல் ஸ்டோரில் மாத்திரை வாங்கி போடுறதையே பழக்கமாக என்ன செய்யக்கூடாது வச்சுக்கிடக்கூடாது அது நல்லதல்ல அது பேராபத்து அது ஞானமுள்ள செயல் அல்ல அது மாதிரி உங்களுடைய சரீரத்தை அவ்வப்போது பரிசோதனை செய்ய வேண்டும் அது ரொம்ப ஞானமான ஒரு செயல் டாக்டர் ஏதாவது உங்களுக்கு பலவீனம் சொல்கிறாரா அதற்கு தேவையான சரியான மெடிகேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஞானம் தேவை ஆமீன் கடைசியா சாகாமல் பிழைத்திருப்பதற்கு வைராக்கியம் வேண்டும் இது ரொம்ப முக்கியமான குறிப்பு வைராக்கியம் வேண்டும் யோபு ரெண்டு ஒன்பதில் யோபு ரெண்டு ஒன்பதில் யோபுவின் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் யோபுவினுடைய நிலைமை என்ன பத்து பிள்ளைகள் ஒரே நாளில் செத்துட்டாங்க ஆடு மாடுகள் சொத்து சம்பத்து மேன்மை மகிமை போதாக்குறைக்கு சரத்தில் இருக்கிற சுகம் எல்லாவற்றையும் இழந்து போனான் அப்போ சாதாரணமாக மனுஷன் என்ன நினைப்பான் இனி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் பாருங்கள் ஆனால் அப்படி நினைக்க கூடாது வாழணும்னு நினைக்கணும் சாவோம்னு நீங்கள் தீர்மானம் பண்ணவே கூடாது இது ஒரு சோதனை தான் ஆனாலும் வைராக்கியம் வேணும் நான் வாழ்ந்திருப்பேன் நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் ஆனால் இங்கே யோபுவின் மனைவி என்ன சொல்றா ஜீவனை விடும் ஆமா காப்பியில் விஷத்தை கலக்கி தாரேன் நீரும் குடியும் நானும் குடிக்கிறேன் போயிடுவோம் இனி நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சு செத்து இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றிருந்திருக்க முடியுமா யோசித்து பாருங்க இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அவசரப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம் ஆனால் வாழ்ந்திருப்பதற்கு ஒரு வைராக்கியம் வேண்டும் யாக்கோபு ஒன்று பன்னிரெண்டு சொல்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம் அந்த சகிப்பு தன்மை நமக்கு வேணுங்க அதுதான் வைராக்கியம் வலிய சகிக்கணும் நமக்கு வருகிற போராட்டங்களை சகிக்கணும் அவமானத்தை சகிக்கணும் நிந்தையை சகிக்கணும் ரொம்ப ஃபேமஸாக அந்த அனிதாங்கிற பேர் ஆகிப்போச்சு ஆமாம் எதில் நீட் இல்லை இடம் கிடைக்காததுனால தற்கொலை பண்ணி செத்துப்போச்சு அப்படின்னு பேட் எக்ஸாம்பிள் பேட் எக்ஸாம்பிள் அந்த தன்மை இல்லை போராட்ட குணம் இல்லை வேணும் இன்றைக்கி நிறையா வாலிபர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள்லாம் ரொம்ப டெண்டர் ஹார்ட்டடாக இருக்கிறாங்க அவங்க நினச்ச மாதிரி காரியம் நடக்கலை அல்லது அவங்களுடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா இனி எனக்கு வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்க வாழ்ந்து சாதிக்கணுங்க அதுக்கு ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை நம்ம சபையில் முந்திய ஒரு மூப்பர் இருந்தார் பிரதர் தேவதாஸ் நம்ம பெரிய பாசத்துக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் இந்த ஊழியத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு நல்ல பரிசுத்தவான் அவர் இந்த மாதிரி தான் மெடிக்கல் ஸ்டோரில் தலைவலிக்க மாத்திரை வாங்கி போட்டு 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 அவர் வாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் நல்ல கடின உழைப்பாளி உழைப்பால் உயர்ந்தவர் திடீர்னு அவருக்கு காலில் ஒரு புண்ணு வந்துருச்சு அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போனார் டாக்டர்கிட்ட டாக்டரு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னுட்டார் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் டயாலிசிஸ் பண்ணணுன்ட்டாங்க ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர்னால் பொதுவாக ரெண்டு வருஷம் மிஞ்சி போனால் நல்ல உடம்பு இருந்துச்சுன்னா மூணு வருஷம் அதுக்கப்புறம் யாரும் உயிரோட இருக்க முடியாது ஆனால் இந்த தேவதாஸ் பிரதர் ஒரு விசுவாச வீரன் ஒரு போராட்ட குணம் உள்ளவர் எதையும் வைராக்கியமாக இருந்து சாதிக்கக்கூடியவர் அப்படித்தான் அவர் ரொம்ப தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு தேவனால் உயர்த்தப்பட்டார் அதனால் இந்த ஒரு சோதனையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்தினார் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த நாட்களில் மூன்று பேருக்கு கல்யாணம் ஆகி இருக்கவில்லை மூத்த மகனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகி இருந்தது அதனால் அந்த மூன்று பேருக்கும் அதுக்கப்புறம் அவர் அலைந்து திரிந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர எல்லாம் பார்த்துட்டு தான் அவர் மறித்தார் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷங்கள் அவர் உயிரோடு இருந்தார் ஏழு வருஷங்கள் அவர் சொல்லுவார் டயலிசிஸ் போகும்போதெல்லாம் எவ்வளோ பேர் என் கூட வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க வரமாட்டாங்க என்னன்னு கேட்டால் இறந்துருப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் ஆனால் தேவ கிருபையினால் நான் ஏழு வருஷம் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்தினார் ஒரு வைராக்கியம் அவருக்கு இருந்தது நான் பிழைத்திருக்கவேன் டயலிசிஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒத்தையில் அவரே கிளம்பி போயிடுவார் டயலிசிஸ் சென்டர்லேயே அப்படி யாரையும் எடுக்க மாட்டாங்க கூட யாராவது வந்ததை ஏன்னா டயலிசிஸ் பண்ணி முடித்த உடனே ரொம்ப பாடி வீக்காக இருக்கும் ஆனால் யாரையாவது கூட்டிகிட்டு கூட்டிட்டு அலையிறது கஷ்டம் தானே அவங்களுக்கும் அதனால் இவர் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு அவரே ட்ரெயினில் கிளம்பி போவார் முடிச்சு ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸில் வந்து அவரே வீட்டுக்கு வந்துடுவார் பாருங்க தைரியம் போல்னஸ் சீல் வைராக்கியம் நமக்கு தேவை புரியுதா உங்களுக்கு ஸோ நான் இப்போ ஒரு முடிவுரைக்கு வர்றேன் என்ன செய்ய போகிறீங்க சாகாமல் பிழைத்திருக்க போகிறீங்களா மனசை விட்டு கொடுக்க போறீங்களா ஆண்டவருடைய சித்தம் என்ன நாம் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிக்க வேண்டும் அதற்காக தேவன் நமக்கு ஐந்து சத்தியங்களை போய்த்திருக்கிறார் ஒன்று வாழணுங்கிற விருப்பத்தோடு கூடிய நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் தேவனுடைய கிருபையை சார்ந்து நாம் வாழ வேண்டும் விசுவாச ஜீவியம் வேண்டும் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் கடைசியா வைராக்கியத்தோடு வாழணும் அமேன் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் செப்டம்பர் பதினொன்று அமெரிக்காவில் ட்வின் டவர் இடிஞ்சு விழுந்துச்சு அப்போ ஃப்ளைட் அந்த ட்வின் டவரில் மோதின உடனே மேலே உயரமான இடத்துல அது தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே தீயணைப்பு வீரர்கள் போய் தீ அணைக்க முயற்சி பண்ணுறாங்க அதில் ஜான் மெக்லாக்லின் என்ற ஒரு மனிதர் அவர் ரெண்டாவது மாடிக்கு ஏறுகிறார் அந்த தீ தீயணைக்கும்படியாக எண்பத்தி ரெண்டாவது மாடிக்கு ஏறுகிறார் அவர் அங்கு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் திடீர்னு அந்த கட்டடம் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு இவர் எண்பத்தி ரெண்டாவது மாடியில் இருக்கும் அந்த கட்டடம் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க பதினோரு மணி நேரத்திற்கு அப்புறம் இந்த ஜான் மெக்லாக்லின் உயிரோடு மீட்கப்பட்டார் அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான சம்பவங்கள் வந்தாலும் அது நமக்கு அழிவுக்கு ஏதுவானது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அதுதான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு காய்ச்சல் வந்த உடனேயே கொரோனா சத்ரு அப்படின்னு நினைக்கிறாங்க எங்கேயாவது ஒரு கட்டி அப்படின்னா ஐயோ இது கேன்சராக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க சும்மா இந்த இடத்துல ஏதாவது ஒரு குத்தெடுக்கும் வாயுவுக்கும் குத்தெடுக்கும் அல்சருக்கும் குத்தெடுக்கும் உடனே ஹார்ட் அட்டாக் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உங்களுடைய ஜீவனுக்கு எதிரானது அல்ல தயவு செய்து நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க யோபுக்கு அவ்வளோ பெரிய சோதனை வந்துச்சு சாவு வரல ஏன்னா மரணமும் ஜீவன் ஆண்டோடைய கரத்தில் இருக்குது அக்கினி சூழல் ஆதம் சாத்திரி போடப்பட்டாங்க சாவு வரல அதனால சாவை பத்தி யோசிக்காதீங்க மரணத்தை பத்தி பயப்படாதீங்க அது கத்தர் கரத்தில் இருக்குது நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தேவனை விசுவாசிக்கணும் வைராக்கியம் கொண்டிருக்க வேண்டும் மணி நேரங்களுக்கு அப்புறம் அவர் மீட்கப்பட்டார் நான் இந்த இந்த சம்பவத்தை இடிஞ்சு விழுறதுக்கு முன்னாடி மேலே இருந்த அநேகர் பயத்துல கீழே இறங்கி வர முடியாது என்கிற பயத்துல ஜன்னல இருந்து கீழே குதிச்சு செத்து இருக்கிறாங்க நிறைய பேர் அவருடைய மனநிலை என்ன இனி நம்ம தப்பி பிழைக்க முடியாது ஏதோ ஒரு தீமை நம்மளை நேருக்கு நேர் தாக்குறதுக்கு முன்னாடி நாம் நம்முடைய உயிரை மாய்த்து கொள்வோம் என்ன ஒரு மோசமான முடிவு பாருங்க தயவுசெய்து ஒரு நாளும் முடிவை பத்தி மரணத்தை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க வாழ்ந்திருக்கணும் அதை மட்டும் நீங்க யோசிங்க சிந்திங்க செயல்படுங்கள் நம்மோடு இருக்கிறவர் ஜீவாதிபதி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மார்க்கம் ஜீவ மார்க்கம் ஆகவே நிச்சயமாக நாம் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்களை விவரிப்பேன் எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் அனல் மூட்டப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம எல்லாரும் ஆவிக்குள்ளாகி ஜெர்மனி இன்னொரு விசுவாசத்தை நம்ம அனல் மூட்டி கொள்ள போகிறோம் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா ஓ ராம லா ரஷப ரக ரம ரமனா ரீப ரப பௌரமம ரதல ரத ல ரப லஷப ரக்கௌரமண ரதலதி அந்த ரமணா ஆவியானவரே இறங்கும் 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 மரண பயத்தினால் கட்டப்பட்டவர்கள் மேல் தாவியானவர் அசைவாடு வீராக வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் கத்துற அசைவாடு வீராக ஒருவேளை டாக்டரே இனிமேல் இவரை காப்பாற்ற முடியாது என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் அதை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை ஹலை லூயா காரணம் எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு கத்தர் கரத்தில் இருக்கிறது அலை லூயா கத்தருடைய சித்தம் என்ன நாங்கள் சாகாமல் பிழைத்திருக்க வேண்டும் என்பது தானே கத்தருடைய சித்தம் ஆகவே எங்களுக்கு டாக்டருடைய ரிப்போர்ட்டை பத்தி கவலை இல்லை கொரோனாவை பற்றி கவலை இல்லை ஆண்டவருடைய வல்லமையினாலே நாங்கள் ஜெயிப்போம் மேற்கொள்வோம் பிழைத்திருப்போம் ஓ ராபா

அப்படி விரும்பி உடைய பிள்ளைகள் நற்கிரியைகள் செய்யட்டாண்ட உரை வாழ்வதற்கான கிருபையை கொடுங்க வாழ வேண்டும் என்கிற விசுவாசத்தை கத்தர் கொடுங்க ஆண்டு ஞானத்தை கொடுங்கப்பா நிறைய பேர் ஞானம் இல்லாமல் வாழ்ந்து மறிக்கிறாங்க ஆண்டு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேல ஒரு வைராக்கியத்தை கொடுங்க ஒரு போராட்ட குணத்தை கத்தர் சொல்லுகிறாரே நல்ல போராட்டத்தை நான் நிறைய பேர் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழிகிறார்கள் வியாதியை கண்டு ஓடி ஒழிகிறார்கள் சூழ்நிலைகளுக்கு பயந்து ஓடி ஒழிகிறார்கள் ராஜா அப்படி அல்ல ஓ எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் துணிந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி சேனைக்குள் பாய்ந்து சொல்ல வேண்டும் மதிலை தாண்ட வேண்டும் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் ஆண்டவரே நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கத்தருடைய செய்கைகளை விவரிக்க வேண்டும் சத்தியத்துக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்மோடு சதா காலம் தங்கியிருப்பதாக ஆமேன் 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 காட் பிளெஸ்யூ ஸ்தோத்ராம்